ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியில் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான். வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல வாழ்வு, வீடு, மனை, சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். 5 குறையவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அவர்கள் படிப்புக்காக வெளியூர் பயணங்கள் செல்வது இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது. ஏதாவது ஒரு வழிவகையில் நீங்களும் பயணங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறார். அடுத்து 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வரார். அப்போ 5ஆம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தைகள்னால பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல் ஏதாவது ஒரு வழிவகையில் முன்னோர்களுடைய ஆசைகள், குலதெய்வத்தினுடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காததை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும். அடுத்து உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 11ஆம் வீட்டிலே இருக்கார். 6 குறையவர் 11ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இப்போ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த வேலை நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். கடையே வச்சுருக்கீங்க, என்ன ஒரு இது சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, லாபமே இல்லைன்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7 மற்றும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்னத்திலே இருக்கார். 7 குடைய லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக திருமண வரன் தேடி வரும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸை பெருசு பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும், அல்லது தனியாக இருக்கீங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸை பெருசு பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதியதாக தொழில் தொடங்குவதற்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலே மாற்றமே இல்லை. அடுத்து 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டில் 16ஆம் தேதி வரைக்கும் மறைஞ்சிருக்காரு. 9 குடையவர் 16ஆம் தேதி வரைக்கும் மறைந்தால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு தடை தாமதங்கள், மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவரும் உங்களுக்கு ராசிக்கே வரும் பொழுது அதற்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்களாக இருக்கும். சொந்த வீடு, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உயர்கல்வி, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே அதாவது 10ஆம் தேதியே நீங்கள் எடுத்துக்கலாம், 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக காலங்கள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.